பதினோராவது ஜோடி சொன்னே பாருங்களோ, ஆக்சுவலி நீங்கள் ஞாபகம் வேண்டது பதினாறாவது ஜோடி, 16th ஹோமிலாகஸ் பேரில் ஏதாவது டிஃபெக்ட் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னாகும்னா உங்களுக்கு ஆல்ஃபா செயின் ப்ராப்பராக ஃபார்ம் ஆகாது, ஆல்ஃபா தலாசீமியா. அதே மாதிரி 11th ஹோமிலாகஸ் பேரில் ஹெச்பிபி ஜீனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுதுன்னா நமக்கு பீட்டா தலாசீமியா வந்துடும். இட் லீட்ஸ் டு அப்நார்மல் ஹீமோக்ளோபின் ப்ரொடக்ஷன். ஹீமோக்ளோபினானது சரிவர உருவாகி இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டா உங்களுக்கு சரியாக ஃபார்ம் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ஃபா செயினோட நம்பர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். நம்பர் ஜாஸ்தி ஆகிடுதுன்னா அந்த ஆர்பிசியோட மெம்பரேன் எஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி பீட்டா உங்களுக்கு ஆல்ஃபாவில் ப்ராப்ளம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பீட்டா செயின்ஸ் நிறையா ஃபார்ம் ஆகிடும், அது மெம்பரேன் எஃபெக்ட் பண்ணும். சம்டைம்ஸ் இட் இஸ் ஃபேட்டல், இறப்பினை கூட தோற்றுவிக்கலாம். பழைய சிலபஸ் படிக்கிறப்ப என்ன கொடுத்துருப்பான்னா, இட் காசஸ் டெத்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான். அட் த ஏஜ் ஆஃப் 70 அல்ல 17, நம்முடைய 17th வயதிலே இது இறப்பை கூட உண்டாக்கும் என்பது பழைய சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை இந்த இடத்துல கொஞ்சம் கோரலேட் பண்ணிக்கோங்க. அட் த ஏஜ் ஆஃப் 17 எதெல்லாம் அஃபெக்ட் ஆகலாம், மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் சிஸ்டம் இஸ் அஃபெக்டட். நம் உடலில் காணப்படுகின்ற முக்கிய உறுப்புகள் பாதிக்கப்படும். கிட்னி அஃபெக்ட் ஆகலாம், லங்ஸ் அஃபெக்ட் ஆகலாம், ஹார்ட் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இட் இஸ் ஃபேட்டல். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. தலாசீமியா டிஃபெக்ட் இந்த ஹீமோக்ளோபின் ப்ரொடக்ஷனுங்கிறத ஞாபகம், ஹீமோக்ளோபின் உற்பத்தியில் ஒரு பிரச்சனை. ஹீமோக்ளோபின் எவ்வளவு செயின் இருக்கும், 4 செயின், ரெண்டுக்கு பேர் ஆல்ஃபான்னு பேர், ரெண்டுக்கு பேர் பீட்டான்னு பேர். ஆல்ஃபா செயினை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன் எங்கே இருப்பா, 16th ஹோமிலாகஸ் பேர். பீட்டா செயினை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன் எங்கே இருப்பா, 11th ஹோமிலாகஸ் பேர். அதில் ரெசசிவ் மியூட்டேஷன் நடந்தால், டியூ டு ரெசசிவ் மியூட்டேஷன் இன் எய்தர் 16th ஹோமிலாகஸ் பேர் ஆர் இன் த 11th பேர், இட் காசஸ் தலாசீமியா. ஆனால் குரோமசோம்னா குரோமசோமில் கிடையாது டிஃபெக்ட், நாட் இன் த குரோமசோம், த ஜீன்ஸ் ப்ரெசென்ட் இன் த குரோமசோம் அண்டர்கோ மியூட்டேஷன். அந்த குரோமசோமின் உட்புறத்தை காணப்படுகின்ற ஜீன்களில் திடீர் மாற்றம் ஏற்பட்டால் இது வரும். இந்த பீட்டா தலாசீமியா இருக்கு பாருங்கள்லே, அதுக்கு இன்னொரு பேர் சொல்லியிருப்பா, கூலீஸ் அனீமியான்னு பேர். அந்த கூலீஸ் அப்படின்னா வேலை செய்கிறார்கள் போன தோட்ட வேலை இது மாதிரி இந்த வேலை செஞ்சுருக்கவங்க, ஆற கூலி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த அனீமியா அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸில் கொடுக்குறப்ப இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கூலீஸ் அனீமியான்னு கொடுத்துருப்பா. இது ஒரு டிசீஸ். நெக்ஸ்ட் எடுத்துட்டோன்னா அல்பினிசம், கம்ப்ளீட் லேக் ஆஃப் மெலானின் பிக்மெண்ட் இன் த ஸ்கின் இஸ் செட் டு பி அல்பினிசம். நம்முடைய உடலிலே ஸ்கின்னிலே தோலிலே முழுமையாக மெலானின் என்ற நிறம் இல்லாமல் இருந்தால் அதற்கு அல்பினிசம் என்று பெயர். ஸோ கம்ப்ளீட் லேக் ஆஃப் மெலானின் இன் த ஸ்கின் இஸ் செட் டு பி அல்பினிசம். அப்போ மெலானின்னா என்ன சார்? மெலானின் இஸ் அ ப்ரௌன் பிளாக் நான் ஹீமோக்ளோபின் டிரைவ்டு பிக்மெண்ட் செக்ரீட்டட் பை மெலனோசைட் அண்ட் டென்டடிக் செல்ஸ். நம்ம உடம்புல மெலானின் என்று அழைக்கக்கூடிய ஒரு நிறமியானது ஹீமோக்ளோபினின் பெறப்பட்டது அல்ல, ப்ரௌன் பிளாக் பழுப்பு நிற கருப்பு நிறத்தில் காணப்படுகின்ற ஒரு நிறமி மெலனோசைட்டுகளினால் உருவாக்கப்படும். இந்த மெலனோசைட்ட எப்படி இந்த மெலானின் ஃபார்ம் ஆகுதுன்னா, நம்ம பாடியில் டோப்பா அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருப்பா. டோப்பானா 2.4 டைஹைட்ராக்சி ஃபினைல் அலனைன்னு பேர். த 2.4 டைஹைட்ராக்சி ஃபினைல் அலனைன் இஸ் கன்வெர்டட் இன்டு மெலானின் பை த ஆக்ஷன் ஆஃப் த என்சைம் டைரோசினேஸ். இந்த டோப்பாங்கிற ஒரு கெமிக்கல் மெலானினாக மாறணும்னா அதை கண்ட்ரோல் பண்ணுற என்சைமுக்கு பேர் டைரோசினேஸ்னு பேர். திஸ் டைரோசினேஸ் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல்டு பை 2 டொமினன்ட் ஜீன்ஸ் ப்ரெசன்ட் இன் அவர் ஆட்டோசோம்ஸ். நம்முடைய உடல் குரோமசோமில் காணப்படுகின்ற ஓங்குதன்மை உள்ள ஜீன்கள் கேபிட்டல் ஏ என்பது தான் இந்த டைரோசினேஸ் உற்பத்தியை கட்டுப்படுத்தும். அப்போ நம்ம உடம்புல ஆட்டோசோம்ஸில் கேபிட்டல் ஏ டொமினன்ட் ஜீன்ஸ் இருந்தால் டைரோசினேஸ் என்சைம் ஃபார்ம் ஆகும். த டைரோசினேஸ் கன்வெர்ட் டோப்பா இன்டு மெலானின். மெலானின் எல்லாம் மெலனோசைட்டில் ஸ்டோர் ஆகி சத்தியமூர்த்தி மாதிரி கருப்பை பயங்கரமாக இருக்கலாம், பயங்கர கருப்பா இருக்கலாம். இது பேஸ். திடீர்னு மியூட்டேஷன் நடந்துடுச்சு, சடன் சேஞ்ச் டெக்ஸ் கிளாஸ் இன் த ஜீன்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ஃபார்ம்ட், கேபிட்டல் ஏக்கு பதில் ஸ்மால் ஏ வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், வாட் வில் ஹேப்பன், த டோப்பா இஸ் நாட் கன்வெர்டட் இன்டு மெலானின். டோப்பா என்பது மெலானினாக மாறாது. அப்போ மெலனோசைட் உள்ள மெலானினே இருக்காது. குழந்தைய பார்க்கறதுக்கு மில்கி ஒயிட்டாக இருக்கும், பால் போன்ற நிலத்திலே
குழந்தை காணப்படும். கம்ப்ளீட் லேக் ஆஃப் மெலானின், அந்த குழந்தையில ஆல்பினோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளி வெளியேறு குழந்தை இருக்கும், சாப்பீஸ் மாதிரி குழந்தை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மியூட்டேஷன் நடக்கிறது, டைரோசினேஸ் ஃபார்ம் ஆல டோப்பா என்னவா மாறாது, மெலானினா மாறாது, த டிசீஸ் இஸ் செட் டு பி ஆல்பினிசம். இல்லை நிறையா டைப்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கில் போகலாம். கேபிட்டலே கேபிட்டலே இருந்தால் ஹோமோசைகஸ் டொமினன்ட், நோ ப்ராப்ளம். கேபிட்டலே ஸ்மாலே இருந்தால் ஹெட்டிரோசைகஸ் டொமினன்ட், கேரியர் கடத்தியாக செயல்படுவர். அதுவே ஸ்மாலே ஸ்மாலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மாலே ஸ்மாலே இருக்கிற சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஹோமோசைகஸ் ரெசசவ் காசஸ் திஸ் டிசீஸ். இது பேஸ். அதுக்கப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹண்டிங்டன்ஸ் கோரியா அப்படின்னு ஒரு டிசீஸ் கொடுத்துருக்கான். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டொமினன்ட் ஜீன் மியூட்டேஷன் ரிப்போர்ட்டட் இன் மேன். மனிதர்களின் முதன் முதலில் கண்டறியப்பட்ட ஓங்கு தன்மையுள்ள ஜீனினால் ஏற்படும் ஒரு நோய் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம படித்ததெல்லாம் ரெசசிவ் ரெசசிவ்னு படித்தோம், ஓகேங்களா? டாமினன்ட். இதுக்கான ஜீன் எங்கே இருப்பா அப்படின்னா, அண்ட் இட் இஸ் லீத்தல் இன் நேச்சர், இட் காசஸ் டெத், அதனால் லீத்தல்னு இதை சொல்லலாம். இது எதில் இருக்கும்னா, த ஜீன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்ட்ரோலிங் த நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த நியூரான்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபோர்த் ஹோமோலாகஸ் பேர். நம்மளோட நாலாவது ஹோமோலாகஸ் ஜோடியிலே நம்முடைய நியூரான்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒடுங்கு ஜீன்கள் இருக்கும். டியூ டு டாமினன்ட் மியூட்டேஷன், ஓங்கு திடீர் மாற்றத்தின் காரணமாக இந்த ரெசசிவ் ஜீனுக்கு பதில் டாமினன்ட் ஜீன் வந்துடுவார், ஒடுங்கு தன்மையுள்ள ஜீன்களுக்கு பதிலாக ஓங்கு தன்மையுள்ள ஜீன்கள் வந்துடுவார்கள். அப்போ அந்த வியாதிக்கு பேர் ஹண்டிங்டன்ஸ் கோரியா. இட் இஸ் அ நியூரோஜெனிக் டிஸார்டர், நம்முடைய நியூரான்களை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். இதோட சிம்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரெசசிவ் ஜீன் சொல்லிட்டேன், டாமினன்ட்டுக்கு பதில் அல்ல ரெசசிவ்க்கு பதில் டாமினன்ட் வந்துட்டான். நம்பர் ஒன், இன்வாலண்டரி ஜர்க்கிங் ஆஃப் த பாடி. மறந்துடாதீங்க, நம்மள்கிட்ட வாலண்டரி மூமெண்ட், பாட்டு கேட்டு டான்ஸ் ஆனால் பரவாயில்ல, நான் பாட்டு இப்படியே பண்ணிகிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், நம்ம பாடி இன்வாலண்டரி ஜர்க்கிங், வாலண்டரி தானியங்கி, தானியங்கக்கூடிய தசைகள் இன்வாலண்டரினா தானாக இயங்கிறது. இன்வாலண்டரி அப்படின்னா வாலண்டரி அப்படின்னா இட் இஸ் கண்ட்ரோல்டு பை, இன்வாலண்டரின்னா நம்மளோட கண்ட்ரோலில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட மசில்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும், இன்வாலண்டரியாக அதுவாகவே தட தடன்னு குதிக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் எடுத்துட்டோன்னா, ப்ரோக்ரஸிவ் டீஜெனரேஷன் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம், நம்முடைய நரம்பு மண்டலமானது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படும். ஸோ இது எப்படின்னா, வாலண்டரி ட்விஸ்டிங் ஆஃப் இன்வாலண்டரி மசில்ஸ், நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ள மசில்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இயங்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது, ப்ரோக்ரஸிவ் டீஜெனரேஷன் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம், நம்முடைய நரம்பு மண்டலமானது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படும். ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிட்டோரியேஷன், நம்முடைய உடலும் பாதிக்கப்படும் மூளையும் பாதிக்கப்படும். த பேஷண்ட்ஸ் டை அட் த ஏஜ் ஆஃப் 35 to 40, 35-40 வயதுக்குள் அந்த பேஷண்ட் இறப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம். இதுதான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதே மாதிரி நிறையா டிசீசஸ் இருந்தது, ஏற்கனவே சிக்கிள் செல் அனீமியா நம்ம பார்த்துட்டோம், ஃபினைல் கீட்டோனியூரியா அப்படின்னு ஒரு டிசீஸ் பார்த்துட்டோம், இப்போ கொடுத்துருக்கிறது இதுதான். ஓகே, இதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. ஓகே, அதுக்கப்புறமா தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹியரிங், ஹாவ் அ நைஸ் டே.